ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ரோட் இந்த கிளாஸில் நம்ம வந்து இன்டகிரேட்டட் ஸ்டடி பிளான் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ டூஏ ஃபோர் அண்ட் விஏஓ இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒருங்கிணைந்த பயிற்சி முறை அதாவது ஒரே ப்ரிப்பரேஷனில் ஒரே வகையான ஸ்டடிஸை வச்சு எப்படி இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எதுக்காக வந்து இந்த பர்டிகுலர் இன்டெகிரேட்டட் ஸ்டடி பிளானை வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா இமீடியட்டா உடனே வந்து அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ரெண்டு மாசம் படிக்கிறாங்க மூணு மாசம் படிக்கிறாங்க அந்த எக்ஸாம் எழுதுறாங்க அதுக்கடுத்து அதோட ரிசல்ட் வர வரைக்கும் இல்லை அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அந்த ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண மாட்டாங்க இல்லை ஒரு சில பேருக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா சார் நான் குரூப் ஒன் இருக்கேன் திடீர்னு குரூப் டூ எக்ஸாம் வந்துருச்சு நான் குரூப் டூ படிச்சிருக்கேன் திடீர்னு குரூப் ஒன் எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாங்க இவ்வளோ நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே மோட் ஆஃப் டே ஒரே வகையான நம்மளுடைய பயிற்சி முறையை வச்சே வந்து நம்ம இந்த எல்லா எக்ஸாமையும் நம்ம பாட்டில் படிச்சுட்டே போவோம் எந்த எக்ஸாம் வந்தாலும் அந்த எக்ஸாம் நம்ம ஆட்டோமேட்டிக் போயிட்டே இருக்கலாம் அதுக்கு உண்டான பாசிபிலிட்டி டிஎன்பிசியில் தாராளமாக முடியும் அதுவும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் சிலபஸ் வச்சு அது நமக்கு ரொம்ப தாராளமே முடியும் என்ன நீங்க எதனே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குரூப் ஒன் அண்ட் டூ டூ ஏ இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ ப்ரிலிம்ஸ் சேம் சிலபஸ் தான் மெயின்ஸ் மட்டும் தான் மாறப்போது ஸோ மெயின்ஸ் அந்த ரிட்டனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்போ ப்ரிப்பேர் ஆனால் போதும் ப்ரிலிம்ஸ் ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷன் அந்த பேசிக் நாலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரே மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன்லேயே நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ண இதை வந்து நம்ம ஒரே மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்லேயே இதை நம்ம வந்து பண்ண முடியும் ஒரு விஷயம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து குரூப் ஃபோர் அண்ட் விஏஓக்கும் வந்து சிலபஸ் மாற போகுது அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி லேக்கனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த சிலபஸ் மாறினாலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஏன்னா இப்போ நியூ சிலபஸ்க்கு நம்ம இருக்கக்கூடிய அந்த அடிஷனலில் ரெண்டு யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் கல்ச்சர்னு சொல்லக்கூடிய யூனிட்ஸு அதே மாதிரி தான் இது வரப்போகுது அப்படிங்கும்போது வந்து நமக்கு ஒரே மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இந்த எல்லா எக்ஸாமையும் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து அந்த அப்ரோச்சோட சேர்த்து வந்து நம்ம டிஎன்பிசி டாட் அகாடமி வெப்சைட்டில் வந்து லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் இருக்கோம் அந்த கிளாஸஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறோம் அதுக்குண்டான ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் எல்லாமே டெய்லி நமக்கு இருக்கு மண்டே டு சாட்டர்டே வந்து திங்கள்லிருந்து சனி வரைக்கும் டெய்லி இருக்கு வெவ்வேறு சப்ஜெக்ட்டில் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் நமக்கு டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நிறையவே இருக்குது இப்போ நம்ம கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் இந்த பிக்சரை பார்க்கற மாதிரி லைவ் கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி பாருங்க ஸோ இமீடியட்டாக அதாவது வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லைவ் கிளாஸ் போகணும் அப்படின்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்க அதில் பாருங்க இப்போ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு இந்த இன்டெகேட்டட் ஸ்டடி பிளானில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸையும் அதோட போஸ்டிங்கையும் கொஞ்சம் லைட்டாக நம்ம பார்த்துட்டு வந்துருவோம் இதை பற்றின விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸையும் நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம் இருந்தாலும் வந்து புதுசாக ப்ரிப்பரேஷனுக்கு வரவங்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கிறதாக தான் இந்த இதை நான் வந்து மறுபடியும் எடுத்து சொல்கிறேன் அதாவது டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு நல்லாவே தெரியும் மூணு வகையான எக்ஸாம்ஸ் இருக்குது நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது இருந்தாலும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமை மூணு வகையாக நம்ம ஜென்ரலாக பிரிக்கலாம் ஒன்று குரூப் ஒன் இன்னொன்று குரூப் டூ அடுத்தது குரூப் ஃபோர் இந்த குரூப் ஒன் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஃபஸ்ட் லெவலில் அதாவது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன் அப்படிம்பாங்க அதுதான் இந்த குரூப் ஒன் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்கிறது இந்த டூவில் வந்து டூவும் டூ ஏ அப்படிங்கிற எக்ஸாமும் வரும் இந்த ஃபோரில் வந்து ஃபோரும் விஏஓ எக்ஸாமும் வரும் ஏன்னா இது ரெண்டையும் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்தே சேர்த்து ஒரே எக்ஸாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி டூ டூ ஏவையும் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபதோட டீடைல்ஸ் வரும்போது அந்த அப்டேட்டட் சிலபஸ் வரும்போதும் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட எண்டிலே அந்த அப்டேட் சிலபஸ் வந்துருச்சு அப்போ வரும்போது வந்து இதெல்லாம் சேர்த்து வந்துடும் அப்படிங்கிறத டிஎன்பிசி அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க ஸோ இது மூணு வகையாக தான் இந்த எக்ஸாம் நம்ம ஜென்ரலாக பிரிக்கலாம் இது இல்லாம ஒரு சில டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் குரூப் டிஎன்பிஎஸ்சியில கண்டெக்ட் பண்றாங்க ஆனா அந்த டெக்னிக்கல் எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஜினியரிங் எக்ஸாம் கண்டெக்ட் பண்றாங்க மெடிக்கல் ரிலேடெட்ல இருக்கக்கூடிய எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க ஜட்ஜஸ் எக்ஸாம் கண்டெக்ட் பண்றாங்க லா டிபார்ட்மெண்ட் சைடு ஃபினான்ஸ் சைடு இப்படிலாம் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் கண்டெக்ட் பண்றாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வகையான நோட்டிபிகேஷன்

கோவிட் இஷ்யூ வந்துருச்சு கொரோனா வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா எக்ஸாம்ஸ்லாம் நடக்காதா நான் படித்ததெல்லாம் வேஸ்டா போயிருமா இல்ல நான் படிக்கலாமா படிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் வந்துச்சு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டவுட் இங்கே வந்து எக்ஸாம் வருமா வராதான்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேணாம் நீங்கள் தாராளமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ஒரு ப்ரீஃப் அதை வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணியே வந்து ஏன் நம்ம வந்து எக்ஸாம்ஸை வந்து அதை பத்தி வந்து நமக்கு டிஎன்பிசியோட டீட்டெயில்ஸை வச்சும் அதை அனலைஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரியும் அந்த வீடியோஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு அதை பாருங்க சோ ஷியூரா ஒரு விஷயம் நம்ம சொல்ல முடியும் எப்போ வந்து நமக்கு இந்த இஷ்யூஸ்லாம் சார்ட் அவுட் ஆகி நமக்கு நார்மலைஸ் ஆகுதோ கண்டிப்பா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ஏற்கனவே குரூப் ஒன் எக்ஸாம் வந்து நோட்டிஃபைடு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு சொல்றேன் நோட்டிஃபைடு அண்டு வந்து அந்த எக்ஸாம் பெண்டிங்ல இருக்கு அதனால கண்டிப்பா நமக்கு எக்ஸாம்லாம் வரதான் போது அல்ல எந்த டவுட்டும் இல்ல அது வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் தள்ளி போகலாம் அவ்வளோதான் ஸோ இப்போ நமக்கு இந்த நம்ம வந்து எக்ஸாம்ஸை பிரிக்கணும் அப்படின்னா மூணு வகையா பிரிக்கலாம் இந்த மூணு வகையா நம்ம பிரிக்கிறதுல இந்த எக்ஸாம்ஸை மூணு வகையா பிரிக்கிறதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த குரூப் ஏ அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க இல்லையா ஸ்க்ரீனில் இந்த குரூப் ஏ அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த குரூப் ஏ என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து அதை தான் டெப்டி கலெக்டர் டெப்டி சூப்ரண்டா ஆஃப் போலீஸ் அந்த மாதிரியான போஸ்டிங் சொல்லுவாங்க அதாவது வந்து இந்த டெப்டி கலெக்டர்லேருந்து ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு வருஷத்தில் ஐஏஎஸ் வாங்கலாம் இந்த டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்லேருந்து எட்டுலேருந்து பன்னெண்டு வருஷத்தில் ஐபிஎஸ் வந்து கன்ஃபர்ட் வாங்கலாம் ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் டேரெக்டாக வர்றது வந்து யூபிஎஸ்சியில் வருவாங்க அது இல்லாமல் வரக்கூடிய போஸ்ட்டை தான் இந்த டெப்டி கலெக்டர் டெப்டி சூப்பரண்ட் போலீஸ் எல்லாமே குரூப் ஏ போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க குரூப் பி போஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறதுல வந்து ஜென்ரலாக வந்து டெப்டி தாசில்தார் டெப்டி தாசில்தார் அதே மாதிரி வந்து சப்ரிஜிஸ்டர் இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு குரூப் டூவில் வருது அதிலேயே டூ ஏல பார்த்தோம்னா பர்டிகுலராக அந்த குரூப் டூ ஏ பார்த்தோம்னா வந்து டேரெக்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அசிஸ்டன்ட்ஸ் இன் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி வரும் நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்க்கும்போது அதாவது அந்தந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த குரூப் டூ இல்லை குரூப் டூ ஏ லெவலில் இருக்கணும்னு பார்த்தோம்னா அந்த குரூப் டூ ஏங்கிறவங்க வந்து அசிஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வருவாங்க ஒரு சில இடத்துல வந்து குரூப் டூ லெவலுமே வந்து அந்த ஸ்கேல் மாறும் குரூப் டூ லெவலுமே அசிஸ்டன்ட் கேட்டகரி இருந்தாலும் இருப்பாங்க அது டிபார்ட்மெண்ட் வைஸ் கொஞ்சம் மாறும் மாறும் ஸோ வந்து இது இது இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா வந்து குரூப் டூ போஸ்டிக்கு நம்ம சொல்கிறது அடுத்து வந்து நம்ம ஜென்ரலாக ஆல் ஓவர் இந்தியாவில் குரூப் சின்னு சொல்கிறது அதை வந்து நம்ம குரூப் ஃபோர் அப்படிங்கிறோம் அதாவது குரூப் சிங்கில் தனியாக குரூப் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசியில் இருக்குது இருந்தாலும் அதில் அதிகமாக எக்ஸாம்ஸ் வர்றதில்ல குரூப் ஃபோர் வந்து நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய இடம் இந்த குரூப் ஃபோரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த குரூப் ஃபோரில் வரது தான் வந்து ரெண்டு முக்கியமான போஸ்டிங் ஒன்று விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று ஜூனியர் அசிஸ்டண்ட் அதே மாதிரி டைப்பிஸ்ட் இது எல்லாமே வந்து சேர்த்து ஒரே எக்ஸாமில் வைப்பாங்க டைபிஸ்ட் லோயர் ஹையர் இங்கிலீஷ் தமிழ் அதெல்லாம் இருக்கு ஸோ அதில் வந்து சேர்த்து எக்ஸாம் வைக்கிறது ஸோ இது விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் டைப்பிஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து மாதிரி ஆனால் ஒரு எக்ஸாம் வைக்கிறது ஸோ இதுதான் வந்து மொத்த டிஎன்பிசியில் நடக்கக்கூடிய பேசிக் அந்த கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நம்ம சொல்லக்கூடியது இதுக்கு வந்து ஏதாவது ஒரு இடமாக வந்து இப்போ குரூப் ஒன் அண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் இருபத்தொரு வயசு பேசிக்காக இருந்தால் போதும் அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற டவுட் என்னன்னா ஏஜ் லிமிட் என்ன எனக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் வந்து முப்பத்தி வயசு வரைக்கும் அதாவது அதர் கேட்டகரி இல்லாமல் அதர் கேட்டகரி இல்லாமல் மற்ற கேட்டகரிஸில் இருக்கிறவங்க வந்து குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து எக்ஸாம்ஸ் எழுதலாம் குரூப் டூ டூ ஏ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஏ குரூப் டூ டூ ஏ ஃபோர் விஏஓ இது எதுக்குமே ஹையர் ஏஜ் லிமிட் ஒன்று கிடையாது ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் தாராளமாக நம்ம எழுதலாம் ஏன்னா ஐம்பத்தெட்டுங்கிறது வந்து இப்போ ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஒம்பதாக மாற்றிருக்காங்க இதுக்காக அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஸோ ஐம்பத்தெட்டு ஒன்பது வயசு வரைக்கும் நம்ம தாராளமாக எழுதலாம் அதுக்கு ஏஜ் லிமிட் ஒன்று கிடையாது அந்த ஓசி கேட்டகரி இல்லாமல் மற்ற கேட்டகரியில் அவங்களுக்கு அதே மாதிரி வந்து இதோட பேசிக் மினிமம் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருபத்தோரு வயசுங்கிறது ஜென்ரலாக உள்ளது குரூப் ஃபோருக்கு வந்து பதினெட்டு வயசு ஜூனியர் அசிஸ்டன்ட் இல்லை டைப்பிஸ்ட்டுக்கு அதே நமக்கு விஏஓக்கு மட்டும் இருபத்தோரு வயசு வரும் குரூப் ஃபோரில் குரூப் ஃபோர் எக்ஸாமில் விஏஓக்கு மட்டும் இருபத்தோரு வயசு வரும் குரூப் டூ அண்ட் குரூப் ஒன் எல்லாமே பேசிக் மினிமம் இருபத்தொரு வயசு இருக்கணும் குரூப் ஒன் அண்ட் டூ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ரெண்டுமே நமக்கு வந்து டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தோம் அப்படின்னா போதும் எனி டிகிரி உங்களுக்கு அது எதுவாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி தான் அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் டுவெல்த்தோட தேவை கிடையாது குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன் அண்டு டூ விஏவுக்குமே வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் போதும் வயசு மட்டும் இருபத்தி கேட்பாங்க ஏன்னா அது வந்து ஒரு ஒரு கிராமத்தோட நிர்வாக பொறுப்பு வருது அப்படிங்கிறதுனால குரூப் ஒன் அண்ட் டூ பொறுத்த வரைக்கும் எதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் ஒன் டூ டூ ஏ இல்லை ஃபோர் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே எந்த டிகிரி படித்தவங்க வேணால் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அது தாராளமாக அட்டன் பண்ணி நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணி நம்மளால் அந்த போஸ்டிங் போக முடியும் அதே வந்து ஒரு சில டிஎன்பிசி நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸில் பார்த்தோம்னா நமக்கு அந்த ஒரு பர்டிகுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நீட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொல்லுவோம் இல்லையா ஏஎஸ்ஐ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஎன்பியில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அதுக்கு வந்து நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஆர்கியாலஜிக்கல் இது டிகிரி இருக்குது அது படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நீடெலாம் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சில இதில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் அந்த ஸ்டடிஸ் படித்தவங்களுக்கு உள்ளான எக்ஸாம்ஸும் தனியாக நடத்துறாங்க அது இல்லாமல் மேஜர் வேக்கன்சி மேஜர் ஏரியா அப்படின்னு சொல்லி இந்த ஏரியாஸ் நமக்கு இருக்குது ஸோ இது டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா பேசிக் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி இதோட ப்ரிப்ரேஷனை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ளேயும் சரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வரக்கூடிய ஒரு கொஸ்டின் மார்க் அதாவது ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எதற்கு ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு தெரியும் பண்ணுறவங்களுக்கு வந்து இப்போ வந்து படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து என்னால் இது முடியுமா நான் இது வந்து பண்ணிடுவேனா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக எடுக்கிறாங்க ஆக்சுவலாக இதுல ஒரு விஷயம் நல்லா கவனிச்சோம்னா இங்க நம்ம வந்து இன்னும் பெரிய வந்து உலகத்தையே கரைச்சி குடிக்கிற மாதிரியோ இல்லை தமிழ்நாட்டை இந்தியாவே கரைச்சி குடிக்கிற மாதிரியோலாம் நம்ம இங்கே ஒன்றும் படிக்கல இங்கே நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு சில விஷயங்கள தான் இங்கே நம்ம படிக்கிறோம் அதாவது வந்து இங்க நம்ம யூஸ்வலாக படிக்கிறதே வந்து பார்த்தோன்னா வந்து ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம ஸ்கூல்ல படிச்ச சோஷியல் சயின்ஸ் அதே மாதிரி அதோட சேர்த்து கொஞ்சம் அடிஷ்னலாக வந்துட்டு டெவலப்மெண்ட் கல்ச்சரும் ஆட் பண்ணியிருக்காங்க அதுவுமே கிட்டத்தட்ட அதிலே தான் கவர் ஆகுது வேற எதுவும் கிடையாது இது எல்லாமே நமக்கு வந்து ஸ்கூல் லைஃப்ல படிச்சுட்டு வந்தது தான் பேசிக் பார்த்தோம்னா படிச்சுட்டு வந்தது தான் அதை தான் கொஞ்சம் நம்ம வந்து இப்போ பில்டப் பண்ணிக்க போகிறோம் அதில் என்ன வித்தியாசம் ஸ்கூலில் படிக்கும்போது ஒவ்வொரு வருஷமாக படிச்சு வந்திருப்போம் ஆறாவது தனி வருஷமாகவும் ஏழாவது தனி வருஷமாகவும் எட்டாவது தனி வருஷமாவோ ஒவ்வொரு வருஷமா படிச்சு வந்திருப்போம் இங்கே நம்ம அதை வந்து மொத்தமாக சேர்த்து வந்து ஒரு ஒரு ஆறு மாதத்துலையும் இல்லை ஒரு வருஷத்துலேயும் சேர்த்து நம்ம வந்து அடுத்து படிக்க போகிறோம் ஆனால் வந்து காலேஜ் முடித்தவங்களுக்கோ இல்லை இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டாவது முடித்தவங்களுக்கோ வந்து இந்த ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இல்லை பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து அவ்வளோ கஷ்டமானது கிடையாது ரொம்ப ஈஸியாக படிக்கக்கூடியது தான் இதில் இன்னொரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே நம்ம வந்து மார்க் எடுக்கணுங்கிறதுக்காகவோ இல்லை ஃபஸ்ட் ரேங்க் வரணும் அதாவது இங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க நம்ம வந்து மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற இதில் வந்து இல்ல மனப்பாடம் பண்ணணும் இல்ல மக பண்ணணும் நிறைய படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் நம்ம படிக்க இல்லை இங்க நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை கத்துக்க போறோம் அது வந்து சயின்ஸாக இருக்கட்டும் சோஷியலாக இருக்கட்டும் இந்தியன் பாலிட்டியாக இருக்கட்டும் எக்கனாமியாக இருக்கட்டும் இந்தியன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்ல தமிழ்நாடு ஜோகிரபியா இருக்கட்டும் தமிழ்நாடு பாலிட்டியாக இருக்கட்டும் அது எல்லாமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்க போறோம் ஸோ இது வந்து இதை இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம கான்பிடென்டா மூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாராலையும் முடியும் அந்த மாதிரி இதை சாதிச்சு காமிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க அது உங்களால முடியும் சோ அதை போட்டு நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணாம என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் கரெக்டா யோசிச்சோம் அப்படின்னா நம்ம இந்த பிரிப்பரேஷன் எல்லாத்தையும் நல்லபடியா பண்ண முடியும் இப்போ நாம வந்து இதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அதோட எக்ஸாம்ஸோட எக்ஸாம்ஸ் நான் ஜென்ரலாக பார்த்தோம் இல்லையா குரூப் ஒன்லேருந்து குரூப் வரைக்கும் அதை கொஞ்சம் இன்டெப்தாக போய்ட்டு ஒவ்வொரு எக்ஸாம் என்னென்ன ஸ்டேஜில் எந்தெந்த எக்ஸாமுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அதில் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பேசிக்காக நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இந்த எக்ஸாம்ஸில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டேஜ் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரிலிமினரி முதல் தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து முதல் தேர்வுன்னு இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும் நம்ம வந்து போய் ஷேட் பண்ணுவோம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் ஷேட் பண்ணுவோம் இப்போ டிஎன்பிசியோடைய லேட்டஸ்ட் ரெகுலேஷன் படி வந்து அஞ்சாவதாக ஒரு ஆப்ஷனும் இருக்கும் அதை நீங்கள் வந்து இது அதை நீங்கள் வந்து எதையுமே ஷேட் பண்ணலை நாலு ஆப்ஷன்லேயும் வந்து எதையுமே ஷேட் பண்ணலை அப்படின்னா அந்த அஞ்சாவது ஆப்ஷனை நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி இந்த 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 ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து மொத்தம் வந்து யூஸ்வலாக வந்து டிஎன்பிசியில் ஏபி சி டி அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் இருக்கும் இப்போ ஒரு கேள்வி இருக்குது ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா இதுக்கு நமக்கு வந்து கீழே அந்த ஷேட் பண்ண வேண்டிய ஏரியா கொடுத்துருப்பாங்க ஏபிசிடிக்கு வந்து ஷேர்ட் பண்ண வேண்டிய ஏரியா அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் அந்த மாதிரி இப்படி போய்ட்டு இருக்கும் இப்போ வந்து இதில் என்ன ஆப்ஷன் நம்ம கரெக்டுன்னு நினைக்கிறோமோ அதை ஷேட் பண்ணுவோம் இப்போ டிஎன்பிசி அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஞ்சாவது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனையும் வந்து இப்படிக்கு இது நாளையுமே ஷேட் பண்ணலை அப்படின்னா அந்த அஞ்சாவது ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ ஆன்சர் வந்து இப்போ சப்போஸ் நான் பினு நினைக்கிறேன் ஒரு கொஸ்டின்னுக்கு நான் பிஏ உடனே ஷேட் பண்ணிடுறேன் பிஏ வந்து நான் ஃபுல்லா ஷேட் பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த ஷேட் பண்ணிட்டு அப்படின்னா இப்ப இந்த இட்னும் அவசியம் கிடையாது சப்போஸ் இந்த நாளிலேயுமே எனக்கு வந்து எது ஆன்சர்னு தெரில ஆனால் நான் ஷேட் பண்ணாமல் விடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இஎஸ் ஷேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ப்ரொசீஜர் கொண்டு வந்திருக்காங்க இதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க டிஎன்பிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க் கிடையாது அதாவது ஒரு தவறுதலான ஒரு ஆன்சரை ஒரு ராங் ஆன்சரை நான் ஷேட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஷேட் பண்ண இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் தப்பு அப்படின்னா வந்து அதுக்காக வந்து உங்களுடைய மார்க்கை குறைக்க மாட்டாங்க அது வந்து யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி அந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் இருக்குது ஆர்ஆர்பியில் கூட இருக்குது ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் கிடையாது அதனால வந்து எப்போவுமே நாங்கள் எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றதுனா எப்போவுமே நாங்கள் உங்களுக்கு சொல்றது என்னென்னா டிஎன்பிசியில் அந்த மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாதுங்கிறதுனால நீங்க வந்து எது நாளில் எது உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னு உங்க மனசுக்கு தோணும் அதாவது ஆன்சர் தெரியாத கொஸ்டினுக்கு இந்த ஆன்சரை போட்டால் இருக்குன்னு சொன்னது அதை ஷேட் பண்ணுங்கள் வந்த வரைக்கும் நம்ம வந்துச்சுன்னா லாபம் வரலனா அதில் நமக்கு ஒன்றும் அவ்வளோ நஷ்டம் கிடையாது ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது அதனால் நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ மேக்ஸிமம் இந்த இ ஆப்ஷனை பார்த்து கன்ஃப்யூஸ் பண்ண தேவையில்லை மாதிரி இ ஆப்ஷனில் கை வைக்க மாதிரி இங்கே பண்ணவும் செய்யாதீங்க ஏன்னு கேட்டால் இங்கே வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா தெரிஞ்ச ஆன்சரை சூஸ் பண்ணுங்க தெரியல அப்படின்னா உங்களுக்கு எது மேக்சிமம் கரெக்டாக இருக்குன்னு தெரியுமோ அந்த மாதிரி இதை சூஸ் பண்ணுங்க இது எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின் அனலைசஸ் அது எல்லாத்துலேயுமே இது வந்து நம்ம டீடெயில்டாக பார்ப்போம் அதாவது நம்மளுடைய லைவ் கிளாஸஸ்ல வரக்கூடிய டெஸ்ட் சீரீஸ் கொஸ்டின் அனலைஸ் அது எல்லாத்துலையுமே எப்படி ஒரு ஆன்சரை வந்து தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்ப்போம் இதை பற்றின ஒரு சில வீடியோஸ் நம்மளோட குரூப் ஒன்னோடைய இப்போ ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸோட வீடியோஸில் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலையும் போட்டிருக்கோம் அதையும் கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு அதை எல்லாமே ஐடியா புரியும் ஓகே இப்போ இந்த ஸ்டேஜஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் மெயினாக வந்து பில்லிஸ் அப்படினு அது அதே இந்த மாதிரி நம்ம அப்செக்டிவ்ஸாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் நம்ம சொல்கிறது வந்து மெயின்ஸ் ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா பில்லிம்ஸில் நம்ம வந்து ஒரு ஒரு கொஸ்டினுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்து நாளில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுவோம் மெயின்ஸில் அதை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா அந்த அதை பற்றி நம்ம வந்து அஞ்சு ஃபைவ் மார்க்கு டென் மார்க் அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டன் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ மெயின்ஸ் அப்படிங்கறத வந்து தமிழில் முதன்மை தேர்வு அப்படின்னு சொல்லுவோம் எழுத்து வடிவத்தில் நம்ம வந்து ரிட்டன் எழுதுற மாதிரி இருக்கும் அதுக்கு அதாவது அந்த மெயின்ஸோடைய ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் அதிகமாக தேவை நம்ம எழுதி எழுதி நல்லா பழகிருக்கணும் நம்ம வந்து அந்த ரிட்டன் ப்ராக்டிஸ் ரொம்ப நல்லா பண்ணிக்கணும் அதுதான் மெயின்ஸுக்கு நமக்கு தேவை பிரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம வந்து படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா படிச்சு முடிச்சு டெஸ்ட் சீரிஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிரிலிம்ஸை ஈஸியாக நம்மளால பாஸ் பண்ணிட முடியும் அந்த பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் மெயின்ஸுக்கு போகும்போது புதுசா படிக்கிற மாதிரி வச்சுக்க கூடாது என்ன பண்ணணும்னா பேசிக்கா ஏதாவது அடிஷனலா கொஞ்சம் பார்ட் ஆட் பண்ண ஒரு டென் பெர்சென்டேஜ் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ்னா அதை வேணா புதுசா படிக்கலாம் முழுக்க முழுக்க அது ஒரு ரெண்டு மாசமோ மூணு மாசமோ நீங்க ரிட்டர்ன் பிராக்டிஸ் அதிகமா பண்ணணும் அப்படி பண்ணா இந்த மெயின்ஸ் எக்ஸாம நம்மளால ஈஸியா பாஸ் பண்ண முடியும் அடுத்து வரக்கூடியது வந்து இன்டர்வியூ இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது முடிச்சு கிளியர் மெயின்ஸ் கூப்பிடுவாங்க மெயின்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது நேர்முக தேர்வு இதுவும் என்னென்னா வந்து ஹைஃபையாக ஒரு கொஸ்டின்லாம் வந்து ஹைபையாவோ இல்ல உங்களுக்கு வந்து வெளியில் ஒரு சில வாட்ஸ்அப் ஃபார்வேர்டில் வர்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இங்க கொஸ்டின் கேட்கல அதாவது ஒரு சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஐஏஎஸ் இன்டர்வியூ கேள்வி இதுதான் டிஎன்பிசி குரூப் இன்டர்வியூ கேள்வி என்ன தேவை கோயிலில் முட்டை வச்சா முட்டையில இருந்து கோழி வச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இங்க நமக்கு இன்டர்வியூ கேட்க போது ஒரு எந்த கொஸ்டினை நீங்கள் இப்போ எந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸில் அப்ஜெக்டிவாக சூஸ் பண்ணிங்களோ எந்த அதே மாதிரியான கொஸ்டின்ஸை மெயின்ஸில் ரிட்டன் எழுதிங்க அதே மாதிரியான கொஸ்டின்ஸை டைரெக்டாக வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க ஸோ இப்போ நாலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா வந்து பேசிக்காக வந்து சயின்ஸ்லேருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க அதுக்கப்புறம் என்னுடைய பேக்ரவுண்ட் என்னுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக் அதை பற்றி கொஸ்டின் கேட்டாங்க அதில் அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டாங்க தமிழில் ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க தமிழ் சார்ந்த தமிழ் கல்ச்சர் தமிழ் லாங்குவேஜ் சார்ந்த ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க ஸோ இந்த மாதிரியான பேசிக்ஸாக ஒரு ரெண்டு ரெண்டு கொஸ்டினாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டில் அப்படி பிரித்து போட்டு ஒரு பத்து கொஸ்டின் பதினஞ்சு வந்து மிஞ்சி போனால் பதினஞ்சுக்கு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் ஹையஸ்ட் இன்டர்வியூவே இருபது நிமிஷம் அதை தாண்டது கிடையாது டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக பத்து நிமிஷம் அவ்வளோதான் டக்கு ஏன்னா வந்து நிறைய பேர் ஒரு நாளைக்கு இன்டர்வியூ பண்ணால் டக்கு டக்கு டக்குன்னு போய்ட்டு ஆ சரி ஓகே போய் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க அவ்வளோதான் ஸோ இன்டர்வியூ இந்த மாதிரி தான் நடக்குது அதுவும் நம்ம இன்டர்வியூ ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி நீ மாக் இன்டர்வியூலாம் நம்ம வந்து நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும் அதுவும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ஸோ இதில் முக்கியமான இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு ஃபில்ட்ரிங் ஸ்டேஜ் இதில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோடய மார்க் நமக்கு எடுத்துக்கப்படாது மெயின்ஸுக்கு நம்ம போனால் போதும் எந்தெந்த எக்ஸாம்ல எப்படிங்கிறத இதுக்கு அடுத்து நான் சொல்றேன் நான் பேசிக்காக சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூங்கிறது குறிப்பிட்ட மார்க் மட்டும் ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அதிகமான மார்க் இருக்கக்கூடிய ஏரியா எதுன்னு பார்த்தோம்னா மெயின்ஸ் ஸோ மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய அதிகமான மார்க்ல நம்ம நல்லா மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு சர்வீஸ் இருக்குன்னு அர்த்தம் அதாவது ஏதோ ஒரு போஸ்டிங் நம்ம போறோம்னு அர்த்தம் ஆனால் அந்த அந்த மெயின்ஸ்ல நல்ல மார்க் எடுத்துட்டு இன்டர்வியூலையும் கொஞ்சம் ஒரு ஓரளவு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம நல்லா பண்ணலனாலும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பண்ணாலே போதும் அது அதையும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சிக்ஸ்டி பர்சன்ட் நல்லா அதாவது வந்து ஒரு ஓரளவு நம்ம பதில் சொல்கிற அளவுக்கு நம்ம தயாராகிட்டோம் இன்டர்வியூலில் தயாராகிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நல்ல போஸ்டிங்கே கிடச்சிரும் இன்னும் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு டாப் ரேங்கர்ஸாக வந்துருவாங்க அவங்களுக்கு அது என்ன எக்ஸாம் குரூப் ஒன்னாக குரூப் டூவான் பொறுத்த வரைக்கும் அதோட என்ன டா அந்த டாப் ரேங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸாம்ஸ்கில் அவங்க வந்து செலக்ட் ஆகிக்கலாம் ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ரிட்டன் மெயின்ஸ் வந்து நம்ம நல்லா எழுதி பழகிருக்கணும் அப்படி பழகியிருந்தால் தான் இந்த மெயின்ஸாக அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி அதிகமான மதிப்பெண்ணில் அதிகமான மார்க்ஸில் நம்மளால் அதை பாஸ் பண்ண முடியும் அப்போ அதை ரிட்டர்ன் வந்து நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அதோடைய சப்ஜெக்டை பேசிக்ஸில் ப்ரில்லிம்ஸில் மொத்தமாக படிச்சிருக்கணும் அதை தான் இங்கே இன்டகிரேட்டட் ஸ்டடி பிளான் இன்டெகிரேட்டட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அதே மாதிரி இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும் கவுன்சிலிங்கிறது அதாவது மார்க் எடுத்தவங்களால் அவங்களோட தரவரிசை பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க்கிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு முதல் ரேங்க் எடுத்தவங்க ரெண்டாவது ரேங்க் எடுத்தவங்களாம் அது மாதிரி ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் அதுக்கு அடுத்து பின்னாடி பின்னாடி வர வர இது செகண்ட் டே கவுன்சிலிங் டே கவுன்சிலிங் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட நூறுலேருந்து இரநூறு பேர் கூப்பிட்றாங்க கவுசிலிங்கு அதே வேகன்சி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ஒன்று வாரம் ரெண்டு வாரத்தையும் முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி வந்து யார் நம்ம அதிகமான ரேங்க் எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம தாராளமாக வந்து அந்த டாப் ரேக்கர்ஸாக வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தாராளமா வந்துட்டு நமக்கு விருப்பப்பட்ட போஸ்டிங்கை விருப்பப்பட்ட ஊரில் கூட இருக்கலாம் ஏன்னா இப்போ குரூப் ஃபோர்லாம் பார்த்தோம்னா வந்து ஊரில் வந்து வேகன்சி வந்து ஒரு சில ஊரில் வரும் ஒரு சில ஊரில் வராது ஸோ நமக்கு இதை நம்ம ஊரில் வந்து வேகன்சி நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம வந்து அங்கே நம்ம போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து கவுன்சிலிங்ல நம்ம நல்லா ரேங்க்கில் வந்துடும்னா நம்ம நம்ம விருப்பப்பட்ட மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ மெயின்ஸில் நம்ம நல்லா பண்ணுறது வந்து நம்மளோட சர்வீஸை வந்து ஃபைனல் கன்ஃபார்ம் பண்ணும் நாம வந்து அதாவது நம்ம வந்து போஸ்டிங் வாங்கிரும் அப்படிங்கறது அதே வந்து இன்டர்வியூல ஒரு நல்லா பண்ணிட்டோம் ஓரளவு நல்லா பண்ணிட்டோம் கூட நமக்கு தாராளமாக நமக்கு நல்ல ரேங்கிங் வந்துடும் நம்ம வந்து நம்ம விருப்பப்பட்ட போஸ்ட்டை எடுக்க முடியும் ஸோ இதுதான் இது ஜென்ரல் வந்து நடை நடைமுறை எப்படி வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறது இதில் வந்து அதாவது கவுன்சிலிங் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தனியாக உங்கள் டிபார்ட்மெண்ட் நீங்கள் என்ன சூஸ் பண்ணிங்களோ இருந்து உங்களுக்கு கால் லெட்டர் வரும் அந்த கால் லெட்டரை வச்சு நீங்கள் அப்பாயின்மெண்ட் போய் அவங்க சொல்லுவாங்க இந்த குறிப்பிட்ட டேட் டேட்குள்ளே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போய் நீங்கள் வந்து அந்த அவங்க எங்க வர சொல்கிறாங்களோ அது அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாக இருக்கும் மோஸ்ட்டாக ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஜென்ரல் பேசிக் இந்த டே பேஸ் எக்ஸாம்ஸ் மத்தியிலேருந்து ரெண்டு வரைக்கும் நடக்கக்கூடிய நடைமுறை இப்போ என்னென்ன எக்ஸாம்ல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது என்னென்ன ஸ்டேஜஸ் இல்லை அப்படிங்கிறத இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அஃபிஷியல் மெத்ராலஜி அதாவது டேம்பிஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு இப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ எக்ஸாம்ஸ் அண்ட் ஸ்டேஜஸ் என்னென்ன எக்ஸாம்ஸ் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு ஸோ மெயினா நம்ம பார்த்தது வந்து மூணு வகையான எக்ஸாம் அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் டூ ஏ குரூப் ஃபோர் விஏஓ இந்த மூணு வகையான எக்ஸாம் சொன்னேன் ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாம்ஸ்ன்னு பார்த்தது இப்போ இதுல வந்து வெவ்வேறு ஸ்டேஜஸ் இருக்கு அதாவது மூணு ஸ்டேஜஸ் பார்த்தோம் இல்லையா பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இதுல எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ மூணு ஸ்டேஜ் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ மூணு ஸ்டேஜ் இதில் பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஒனுக்கு கண்டிப்பாக இந்த மூணு ஸ்டேஜுமே இருக்குது ஸோ ப்ரிலிம்ஸில் நம்ம குரூப் ஒன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இரநூறு கொஸ்டின் வரும் அந்த இரநூறு கொஸ்டினுக்கு இப்போ எழுதுவோம் அதாவது மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் இரநூறு கொஸ்டின் இருக்கும் அந்த இரநூறு கேள்விகள் அந்த இரநூறு கேள்விகள் நம்ம ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணுவோம் இதில் பாஸ் ஆகிறவங்கள மெய்ஸும் கூப்பிடுவாங்க அதாவது பாஸ் இந்த சென்ஸ் வந்து அதில் அந்த குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் அந்த வேகன்சியை பொறுத்து அது மாறும் எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறது அந்த லெவலுக்கு வர்றவங்கள மெயின்ஸ் கூப்பிடுவாங்க மெயின்ஸ் பார்த்தோம்னா குரூப் ஒன்ல மூணு பேப்பராக இருக்கும் பேப்பர் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த நாளில் வெள்ளி சனி நேரம் யூஸ்வலா அந்த மாதிரி மூணு பேப்பராக இருக்கும் ஒவ்வொரு பேப்பரும் அடுத்தடுத்த நாள் நம்ம வந்து எழுதுவோம் அது ரிட்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிட்டன் ஆகுற மாதிரி இருக்கும் இன்டரிங்கிறது நேராக அங்கே போய் நம்ம டிஎன்பிசி ஆஃபீஸில் போய் நம்ம சென்னையில் டேஎன்பிசி ஆஃபீஸில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் குரூப் டூ அண்ட் டூஇயில் வந்து ரெண்டு வகையாக நான் சொன்னதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் வரும் மெயினாக பார்த்தோம்னா ரெண்டுக்கும் பிலிம்ஸ் வந்து ஒரே ப்ரிலிம்ஸ் தான் இரநூறு கொஸ்டின் எழுதுவோம் அதில் அதே மாதிரி வந்து மூணு மணி நேரம் எழுதுவோம் இரநூறு கொஸ்டின் எழுதுவோம் இதுவும் வந்து கிட்டத்தட்ட க்ரூப் ஒன் மாதிரியான சேம் சிலபஸ் தான் ஸோ இப்போ லேட்டஸ்ட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அவங்க விட்டுருக்குது

மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ அண்ட் டூ ரெண்டுக்கும் பார்த்தோம்னா மெயின்ஸ் இருக்கும் ஆனால் என்ன வித்தியாசம்னா ஒரே ஒரு பேப்பர் தான் இங்கே ஒரு பேப்பர் தான் நம்ம மெயின்ஸ் எழுத போகிறோம் அந்த ஒரு பேப்பர் வந்து நமக்கு அது லேங் அது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து லாங்குவேஜ் சார்ந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அதிகமான கேள்விகள் வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் கல்ச்சரையும் சார்ந்த மாதிரி இருக்குது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் சிலபஸ் டெவலப்மெண்ட் அண்ட் கல்ச்சர் அது சார்ந்த மாதிரி தான் வந்து அதை கொ இது பண்ணியிருக்காங்க அது ரொம்ப நார்மலான இது தான் திருக்குறளை கொஞ்சம் நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும் அவ்வளோ தான் எல்லாமே நம்ம லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது அந்த கிளாஸஸ்லேயே நம்ம நல்லா பார்ப்போம் ஸோ அது வந்து நமக்கு ஒரே பேப்பர் தான் சிங்கிள் பேப்பர் ஒரே நாளில் தான் எழுத போறோம் குரூப் டூ அண்ட் டூ ஏக்கு ஒரே மெயின் தான் ஆனா இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கு இன்டர்வியூ இருக்கு டூ ஏக்கு இன்டர்வியூ கிடையாது சோ அந்த இடத்துல தான் டிஃப்ரென்ஸ் வைக்கிறாங்க ஸோ குரூப் ஒனுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு எல்லாமே இருக்கு பட் குரூப் டூ அண்ட் டூ ஏல டூக்கு டூ ஏக்கும் வந்து ப்ரிலிம்ஸு அண்ட் மெயின்ஸு சேம் தான் ஆனால் இன்டர்வியூங்கிறது டூ ஏக்கு கிடையாது அப்படிங்கிறது மாதிரி அந்த செட்டப் வச்சிருக்காங்க அடுத்து குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ பார்த்தோம்னா வந்து குரூப் ஃபோர் அண்ட் விஏஓவில் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் வந்து நமக்கு குரூப் ஃபோர் அண்ட் விஏஓக்கு வந்து ப்ரிலிம்ஸ் தான் இருந்துச்சு அதுவும் இரநூறு கேள்விகளாக இருந்துச்சு ஆனால் இப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா குரூப் ஃபோர் அண்ட் விஏஓக்கும் மெயின்ஸு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஃபியூச்சரில் வரப்போ சொல்லியிருக்காங்க பட் அதோட பேட்டர்ன் என்ன எப்படி வரப்போகுது மாதிரி இந்த ப்ரிலிம்ஸ் சிலபஸும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க yeah <laughs> இந்த பிரிலிம் சிலபஸ் மாறுனா கிட்டத்தட்ட இதே மாதிரி இப்ப குரூப் ஒன் அண்ட் டூ டூ ஏக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சிலபஸ் அதே சிலபஸ் குரூப் போருக்கும் கொண்டு வரதுக்கு சான்சஸ் அதிகம் ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னா ரொம்ப நாள் கூடிய ஒரு கேள்வி டிஎன்பிசி என்ன அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஒவ்வொரு மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு ஒரே மாதிரி வந்து படிக்கிற மாதிரி வந்து வச்சுட்டா வந்து எல்லாருக்கும் வசதியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால வந்து டிஎன்பிசியும் அதை வந்து பரிசீலனை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ குரூப் ஃபோர் அண்ட் விஏவுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான சிலபஸ் அதாவது குரூப் டூ அண்ட் டூ ஏக்கு இருக்கிற அதே சிலபஸ் அதே सिलेबस கூட வரலாம் இல்லனா அதுல கொஞ்சம் ஏதாவது கமி பண்ணிட்டேனா குரூப் 4 லெவல் அப்படிங்கிறதுனால 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் லெவல் அப்படிங்கிறதுனால ஏதாவது கொஞ்சது கம்மி பண்ணிட்டு அந்த एग्जामஸ்க்கு அந்த அந்த सिलेबस அப்படி கொண்டு வரலாம் சோ பிரிலிம்ஸ் கிட்டத்தட்ட அதே அதே மாதிரி தான் நமக்கு வர போகுது மெயின்ஸ் வரும் அப்படிን இருக்காங்க அப்படி மெயின்ஸ் வந்தாலும் கிட்டத்தட்ட அது குரூப் 2 மாதிரியே தான் அதாவது வந்து நம்ம ஒரு LANGUAGE ஓட ஸ்கில்லை டெஸ்ட் பண்ற மாதிரி அது இங்கிலீஷ்ல இல்ல தமிழ்ல நம்ம எழுதலாம் அதுல நமக்கு கொஞ்சம் திருக்குறள் நல்லா தெரிஞ்சிருக்கும் நமக்கு தமிழ்நாடு கல்ச்சரும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் ஓரளவுக்கு தெரிஞ்சಿರக்கணும் இப்ப புதுசா வந்திருக்க அந்த ரெண்டு யூனிட் தெரிஞ்சಿರக்கணும் அது தெரிஞ்சிருந்தா நம்ம எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி மெயின்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் அது எப்படி வருதுங்கிறத அவங்க அந்த பேட்டர்ன் ரிலீஸ் பண்ணாதான் அந்த சிலபஸ் அண்ட் பேட்டர் ரிலீஸ் பண்ணால் நமக்கு தெரியும் ஸோ ஸ்ட்ரக்சர் இதுதான் இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்த அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பிலிம்ஸ்க்கு எல்லா எக்ஸாம்லையும் அது குரூப் ஒன்னோ டூ ஓ டூ ஏ ஓ ஃபோரோ ஒரே மோடில் தான் நம்ம படிக்க போகிறோம் ஒரே மோடில் தான் வந்து அவங்க எதுவும் கொஸ்டினும் கேட்குறாங்க ஒரே மோட்லாம் சிலபஸும் வச்சுருக்காங்க ஆனால் கொஸ்டின் வந்து கொஸ்டினிங் ஏரியா வந்து ஒரு சில இடத்துல மாறுது அதை அந்தந்த கிளாஸில் நம்ம வந்து டிஃப்ரென்ஷேட் பண்ணி பார்த்துருவோம் ஒரே ஏரியாவை குரூப் ஃபோர் கேட்டால் எப்படி கேட்பாங்க குரூப் ஒன்னு கேட்டால் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பிரித்து வந்து நம்ம கிளாஸஸில் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஏரியா இந்த ஏரியா ஆஃப் கவரேஜுங்கிறது நம்ம நாலேஜ் எவ்வளோ கெயின் பண்ணிக்கிறோம் எவ்வளோ நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது இதை நல்லா நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா வந்து இந்த குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு யூனிட்டை தரோ பண்ணால் போதும் குரூப் டூ அண்ட் டூயோட மெயின்ஸுக்கு எந்த ரெண்டு யூனிட்டு டெவலப்மெண்ட்டும் கல்ச்சரும் அது சார்ந்த கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது ஸோ அதோட அதோட சேர்த்து அதை எப்படி நம்ம வந்து நம்மளோட ரைட்டிங் ஸ்கில்லோட அதாவது நம்மளோட லாங்குவேஜ் ஸ்கில்லோட கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் மெயின்ஸுக்கு நமக்கு குரூப் டூ அண்ட் டூ ஏக்கு பார்க்கணும் அதே குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன நம்ம படித்தோமோ ப்ரிலிம்ஸில் என்ன படித்தோமோ அது எல்லாத்தையுமே நமக்கு ரிட்டன் எழுத தெரியணும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி எக்ஸ்ட்ராவா நம்ம கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் குரூப் ஒன்னோட மெயின்ஸுக்கு ஸோ குரூப் ஒன்னோட மெயின்ஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆனோம் அப்படின்னாலே வந்து கிட்டத்தட்ட இந்த மீதும் வந்து நமக்கு சேர்ந்து வந்துடும் குரூப் டூவோட மெயின்ஸும் சேர்ந்து வந்துடும் குரூப் ஃபோர் வந்து அவங்க என்ன பேட்டர்ன் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அதுலேயே சார்ந்து வர்ற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த இது குரூப் ஒன் அண்ட் டூ டூ ஏட ப்ரிலிம்ஸ் நம்ம படித்தோம் அப்படின்னாலே மொத்த எக்ஸாம்ஸ் எல்லா இதையோட ப்ரிலிம்ஸ் சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிச்சிட முடியும் அதே மாதிரி வந்து இந்த இதை படிக்கும் போதே வந்து நம்மளால் அந்த மெயின்ஸுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் ஆகிக்க முடியும் அதனால தான் இதை இன்டகிரேட்டட் ஸ்டடி பிளான் ஃபார் குரூப் ஒன் டூ டூ ஏ அண்ட் ஃபோர் அண்ட் விஏஓ அப்படின்னு நாங்கள் சேர்த்துருக்கோம் இதனால் வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு வெவ்வேறு மாதிரியான பிரிலும் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் இருந்துச்சு அதனால நம்ம டிஎன்பிஎஸ்ஆர் அகாடமிலேயே குரூப் ஒன் வேத்து ஸ்டடிங் தனியாக ஒன்று விட்டோம் குரூப் டூ வே ஸ்டடி தனியாக ஒன்று விட்டோம் குரூப் ஃபோர் வேத்து ஸ்டடிங் தனியாக ஒன்று விட்டோம் ஆனா இப்போ அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம ஏன் பிரிச்சு பிரித்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணணும் சிங்கிள் மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் படிச்சிக்கிட்டே இருப்போம் என்ன எக்ஸாம் வந்தாலும் அந்த எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரைட்டிங் ஸ்கில்லையும் நம்மளோட டெஸ்ட் சீரீஸை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த எக்ஸாம் தாராளமாக நம்ம அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஸோ அதை தான் இங்க வந்து நம்ம இன்டகிரேட்டட் ஸ்டடி பிளான் அப்படி நம்ம பார்க்க போறோம் இதை எப்படி படிக்க போகிறோம் என்னென்ன பண்ணனும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம வந்து இதை எப்படி படிக்கணும் எங்க படிக்கணும் எந்த மாதிரி படிக்கணும் என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை ஒரு பேசிக்காக பார்ப்போம் இது ஆக்சுவலாக வந்து ஒரு அரை மணி நேரத்திலேயோ இல்லை ஒரு ப்ரிப்ரேஷன் கிளாஸ்லயும் சொல்லி முடிக்கிற விஷயம் கிடையாது ஏன்னா இது ஒரு லைஃப் லாங் எக்ஸ்பீரியன்ஸ் அதைதான் நாங்கள் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம கிளாஸஸ் பார்க்க போகிறதும் இதை வந்து டீடைல்டாக ரொம்ப இண்டிவிஜுவலாகவே பார்ப்போம் ஏன்னா நமக்கு இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப்லாம் இருக்கு அதில் நம்ம டீடைலாக பார்ப்போம் இங்கே வந்து பேசிக்ஸா நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதை மட்டும் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல்ல வாட் டு ஸ்டடி என்ன படிக்கணும் இந்த என்ன படிக்கணுங்கிற விஷயத்த வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல டென் அகாடமி கிளாஸ் போட ஆரம்பிச்சதுல ஒரு பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்குது ஏன்னா நாங்க ஒன்னு சொல்லுவோம் உடனே ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு வந்து ஓகே சார் நான் அதே படிக்கணும்னு ஆரம்பிப்பாங்க சோ இதை வந்து நான் எதை மீன் பண்ண உங்களுக்கே தெரியும் சமச்சீர் எதில் படிக்கிறோம் அப்படிங்கறது ஏன் அப்படின்னா வந்துட்டு நாங்க வந்து எங்களோடேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரிக்கட்டும் சரி வந்து இந்த மாதிரி சமச்சீர்ல எல்லாமே கவர் ஆகுது இதே படிக்கலாம் சொல்லி ஆரம்பித்தப்போ வந்துட்டு இதை படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கொண்டு வராங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பருங்கிறாங்க குரூப் ஒன் குரூப் டூ வையும் சமச்சீர் வந்து ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் தானே இதுல இருந்து நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க பண்ணுங்க இந்த கிளாஸ் முடிஞ்சவொன்னே வந்துட்டு டே வெப்சைட்டில் வெப்சைட்ல போயிட்டு சாக்கைட்ல போயிட்டு அந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணி பாருங்க அந்த சிலபஸ் கண்டென்ட் நம்ம கண்டென்ட் டிட்டோ சேமா இருக்கு இதை வந்து அப்படியே நம்மளுடைய வேட்ரூ ஸ்டடி சார்ட் அந்த ஸ்டடி சார்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் போட்டுருக்கோம் அந்த சார்ட்ல பாருங்க வேட்டு ஸ்டடி சார்ட்ல நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் நமக்கு லெஃப்ட்ல வந்து டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசியோட சிலபஸ் அப்படியே நாங்க காப்பி பண்ணி பேஸ் படிப்போம் அது சமைச்சுக்கல எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் வந்து ஒவ்வொரு யூனிட்டா வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல எந்தெந்த யூனிட் அப்படின்னு சொல்லி அதையும் பிரிச்சு காமிச்சிருப்போம் ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா முதல் விஷயம் டிஎன்பிசி கொடுத்துருக்க சிலபஸே அதை வச்சு தான் பேஸ் பண்ணி பேஸாக வச்சு தான் கொடுத்துருக்காங்க அதே கவர் ஆகுது ரெண்டாவது விஷயம் டி சமச்சீர் புக்ஸில் வந்து அவங்களே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க இந்த புக்ஸ் வந்து இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்த மாதிரியே தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கிறத சமச்சீர் புக்ஸோட ப்ரிஃபேஸில் அவங்க அதை பற்றின விஷயமும் கொடுத்துருக்காங்க மூணாவது விஷயம் கொஸ்டின்ஸ் டைரக்டாக சமைச்சர்லேருந்து வருது ஏன் ஈவன் புக் பேக் கொஸ்டின்ஸே வருது பிரிலன்ஸ் கோட்டில் மீச்சுக்கும் சேர்த்து வருது ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது வந்து மொத்தமாக பழத்தை குறித்து கையில் கொடுத்த அது அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் தேடி தேடி வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டு நம்ம தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணி ஏன்னா இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா வந்துட்டு பத்து பதினஞ்சு புக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சு எதையுமே படிக்காமல் இல்லை நிறைய படிக்கிறேங்கிற விஷயத்துல முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணி இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க ஸோ நான் சொல்ற நாங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து நமக்கு தேவையானது தெளிவாக சமைச்சரிலேயும் இருக்கு அது உங்களுக்கு தேடி படிக்க கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அதை வேர்டு ஸ்டடி சார் அப்படின்னு சொல்லி பிரித்து அதை வந்து ஒவ்வொரு சிலபஸ்க்கும் அது என்னென்ன சப்ஜெக்ட்டா இருந்தாலும் அது எங்க படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பிரித்து வித்து ஒவ்வொரு இதையும் வந்து ஒவ்வொரு யூனிட்டோட எந்த ஸ்டாண்டர்டு அது என்ன ஸ்டாண்டர்டு அது என்ன சமச்சீர் சமைச்சீர் ஓல்ட் சமைச்சிரா நியூஸ் சமைச்சிறா ஒரு சில விஷயங்கள் நியூஸ் ஓல்டு சமைச்சிலே படிக்க வேண்டியது

மேக்ஸிமம் இந்த நமக்கு சீக்கிரத்தில் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் படிச்சுக்கலாம் ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய ஏரியா வந்து டிஃபைன்டு கரெக்டாக இதுதான் நீங்க படிக்கணும் அப்படிங்கிறது கிளியராக இருக்கு அந்த ஏரியாஸை கரெக்டாக நம்ம படித்தா போதும் ஸோ அந்த ஏரியாவை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் எந்த இதுவும் இல்லாமல் ரெகுலராக பண்ணணும் இது நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் அடுத்து அதுதான் வந்து வாட் டு ஸ்டடி அதை தான் வந்து நான் சமைச்சியிலிருந்து படிங்க அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அடுத்த இரண்டாவது வந்து அதை வந்து படிக்கும்போது வந்து நீங்க ஒவ்வொரு இதாக டாபிக் வைஸாக போங்க புக் வைஸாக போகாதீங்க நிறைய பேர் மிஸ்டேக் என்னன்னா வந்து சிக்ஸ்த படித்து முடிச்சு அப்புறம் செவன்த்து போகிறாங்க எயித்து போகும்போது இதில் என்ன படிச்சுங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் ஆயிருது ஏன்னா சிக்ஸ்த்துலேயும் செவன்த்துலேயும் பாத்தீங்கன்னா அந்த டாபிக்ஸ் வந்து நிறைய வந்து திரும்ப ரிப்பீட் ஆக மாதிரி இருக்கும் இப்போ சிந்து சமாளி சிக்ஸ்தில் ஒன் படிக்கணும் வச்சுக்கலாம் செவன்து மறுபடியும் சிந்து சமவெளியும் அதே வரும் கொஞ்சம் அடிஷனலா இருக்கும் ஏதாவது ஒரு சில பாயிண்ட் அடிஷனலா இருக்கும் நமக்கு வந்து இதை படிச்சு மொத்தம் இதில் கூடிய ஒரு பத்து பதினஞ்சு டாப்பிக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஏன்னா பத்து பதினஞ்சு யூனிட் இருக்கும் அதை படிச்சுட்டு அடுத்து மறுபடியும் இங்கே வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஜூனியனர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போகும்போது நமக்கு நிறைய கன்ஃப்யூஷன் ஆரம்பிக்கும் அதனால அதனால என்பிஎஸ்சியோட கிடைமையில் சஜஸ்ட் பண்றது என்னன்னா வந்து நீங்க டாபிக் வைஸாக போங்க சப்ஜெக்ட் அதாவது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக போகாமல் டாபிக் போங்க டாபிக் வைஸ்னால் என்ன சார் அப்படின்னா சிந்து சமொழின்னு எடுத்தோம்னா அந்த சிந்து சமயம் எங்கெல்லாம் இருக்கோ அது வந்து நமக்கு யூனி அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் செவென் ஸ்டாண்டர்ட் இருக்கட்டும் எய்த்தோ நைன்தோ டென்த்தோ லெவன்த்தோ எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அடுத்து போனீங்கன்னா கரெக்டா இருக்கும் அது வந்து அந்த மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எப்படி நம்ம அதுக்கு அதுக்கடுத்து ஃபைனலாக நம்ம செய்ய வேண்டியது வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் இந்த இதோட சேர்த்து நம்ம வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸும் இது மூணையும் ஒருங்கிணைச்சு கம்பைன்டா கொண்டு போகணும் இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து மொத்தமா டிஎன்பிசி கொடுத்துருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸை நம்ம வந்து மொத்தமா பிரிச்சோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி வரலாறு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்னு இருக்கு இதுல மெயினா அடுத்து சயின்ஸ் அறிவியல் அப்படின்னு ஒன்னு இருக்கு இந்த சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ்னு ஒன்னு வரும் கெமிஸ்ட்ரின்னு ஒன்று வரும் அடுத்து பயாலஜின்னு ஒன்று வரும் ஓகேவா அடுத்து நமக்கு வந்து பாலிட்டி அப்படின்னு ஒன்னு இருக்கு அதாவது இந்திய ஆட்சியல்னு சொல்லுவாங்க இந்தியன் பாலிட்டி அடுத்து எக்கனாமி இந்திய பொருளாதாரம் அடுத்து ஜியாகிரஃபி இந்திய புவியியல் இது பேசிக் சப்ஜெக்ட்ஸ் இப்போ ரெண்டு சப்ஜெக்ட் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ரெண்டு யூனிட் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஒன்று டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அடுத்து கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிறது இந்த ரெண்டு சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் தமிழ்நாடு சென்ட்ரிக்காக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதோடு சேர்த்து நமக்கு ஒரு சில முக்கியமான பாட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் கரண்ட் அஃபயர்ஸ் இன்னொன்று ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் நடப்பு நிகழ்வுகளும் மேக்ஸும் கணக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் சொல்கிற கணக்கு இதுல ஒவ்வொரு இந்த விஷயத்த நம்ம வந்து பாக்குறதுக்கு பெருசா தெரியும் பட் நல்லா ஸ்பிரெட் அப் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு டெவலப்மெண்ட்டு கல்ச்சர்லேருந்து அதிகமான கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ நாங்கள் எஸ்டிமேட் பண்ணுறது கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு கேள்விகளில் வந்து ஒரு எழுபதுலேருந்து எண்பது கேள்விகள் செவன்டி டு எயிட்டி கொஸ்டின் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் வந்து அதிலையே நம்ம எதிர்பார்க்கலாம் டெவலப்மெண்ட் அண்ட் கல்ச்சரில் ஸோ அதை எப்படி படிக்கணும் அதோட சிலபஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டில் வேற்று ஸ்டடிலே இருக்கு நம்மளுடைய வெப்சைட்டில் அப்டேட்டட் கோர்ஸும் இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட்டும் கல்ச்சரும் படிக்கணும் அப்படின்னா பேசிக்கா நாம ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் படிச்சிருக்கணும் ஏன்னா இருந்து ஒரு சில கல்ச்சர் பார்ட் நமக்கு வந்து அப்படியே கண்டினியூட்டி ஆகி வர்ற மாதிரி இருக்கும் பாலிட்டி தெரிஞ்சிருந்தால் அந்த டெவலப்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது அந்த கோரிலேஷன் எப்படி எதை படிக்கணும் அப்படிங்கிறது அதுக்கடுத்து நமக்கு வந்து சயின்ஸில் பயாலஜி இந்த பயாலஜி வந்து அடுத்த இம்பார்ட்டன்ஸில் இருக்கும் ஸோ முதல்ல நம்ம ஹிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிக்கிறோம் படிக்க ஆரம்பிச்சுட்டு சைமல்டேனியஸாக நம்ம ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இருக்கும்போது இது ரெண்டையும் ஒரு லிமிட்டில் நல்லா முடிச்சுட்டு டெவலப்மெண்ட் கல்ச்சர் போனோம் அப்படின்னா வந்து ஒரு மேஜர் ஏரியாவை டிஎன்பிஸில் நம்ம கவர் பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மேஜர் ஏரியா கம் கவர் கவர் பண்ணும்போது கவர் பண்ணி முடிக்கிற டைமத்தில் பயாலஜி முடிச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இரநூறு கொஸ்டின்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி இருபதுல இருந்து முப்பது கொஸ்டின் நம்ம ரெடி ஆயிடுவோம் அந்த டைம் பீரியட்ல வந்து அதை முடிச்சுட்டு கடைசியாக இந்த ஆப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் ஏன்னு கேட்டால் மொத்தமே ஒரு பதினஞ்சு டாபிக்ஸ் தான் இருக்கு அந்த பதினஞ்சு டாபிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது மாடல் தான் மொத்தமாவே இருக்கு நாற்பது தான் இருக்குது சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஒரு ரெண்டு மாடல் மூணு மாடல் வரும் அது மாதிரி வந்து பிரிச்சோம்னா அவ்வளோதான் இருக்குது அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சோம் அப்படின்னாலே இது நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் அந்த ஆப்ஸ் அண்ட் ரீசனிங் ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து நூற்றி அதாவது இந்த ஏரியாஸ் மட்டும் முடிச்சாலே நம்ம வந்து இரநூறு கொஸ்டின்

இதை எப்படி நம்ம கரெக்டாக நம்மளுடைய பிரயாரிட்டி இம்பார்டன்ஸ் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒன்னு ஒன்றா கரெக்டாக கொண்டு போகணும் எதை முதல்ல படிக்கிறோம் எதை பின்னாடி படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இருக்கு இப்போ டெவலப்மெண்ட் கல்ச்சர்ல அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால ஹிஸ்டரியே படிக்காம நான் போய் கல்ச்சர் எடுத்து உட்கார்ந்தேன் இப்போ நிறைய டிஎன்பிசி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா தெரியும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தெரியும் அவங்க ஹிஸ்டரி படிச்சிருப்பாங்க பேசிக்ஸ் படிச்சிருப்பாங்க பாலிட்டி பேசிக்ஸ் படிச்சிருப்பாங்க அவங்க இப்போ டெவலப்மெண்ட் கல்ச்சர் எடுத்தாங்கன்னா அவங்க ஈஸியாக புரிஞ்சு அவங்க படிச்சிட முடியும் இப்போ தான் நீங்க ப்ரிப்பேர் ஆறுங்க நீங்க ஒரு பிரெஷராக பிரிப்பேர் இப்போதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க நீங்கள் வந்து எடுத்த உடனே இங்கே போனீங்க அப்படின்னா தலையும் முடியாது வாழும் முடியாது அந்த மாதிரி இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ இதை முடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த அப்ரோச் கரெக்டாக இருக்கும் ஸோ இதை தான் வந்து ஹவு டு ஸ்டடி எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறது அதே மாதிரி வென் டு ஸ்டடிங்கிறது வந்து அந்த எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அதாவது வென் டு ஸ்டடிங்கிறது அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே படிக்க ஆரம்பிக்கிறது கிடையாது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை எட்டு மாதத்துக்கு முன்னாடியோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் கரண்ட் அஃபேர்ஸாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்குது அப்படி இருக்கிறதுனால வந்து ஒரு எட்டு மாதம் நம்ம அட்லீஸ்ட் டிஎன்பிசி ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து அதாவது படிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தான் அது நமக்கு நல்லா இருக்கும் ஸோ என்னன்னா வந்து அந்த படிக்கக்கூடிய காலத்தை வந்து தயவு செஞ்சு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்க அந்த ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க முன்னாடியே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ டிஎன்பிசியில் எப்படி நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது இப்போ லாக்டவுனு ஓரளவு நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வீட்டில் இருக்கீங்க ஃப்ரீயாக இருக்கீங்க உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இப்போவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வெல் அண்ட் குட் ரொம்ப நல்லது ஸோ இதுதான் அந்த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அதே மாதிரி இதோட சேர்த்து எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டும்தான் என்ன சார் வெறும் ஐம்பது டு அறுபது சதவீதம் மட்டும் சொல்றீங்க அப்ப மிச்செல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதாவது பிரிலிம்ஸா இருந்தால் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அந்த இரநூறு கொஸ்டினே நீங்க இது பண்ணி பார்க்கணும் ஆப்ஸ் எல்லாமே போட்டு பார்க்கணும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் மெயின்ஸாக இருந்தால் ரிட்டன் எழுதி பார்க்கணும் ஸோ இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்காருன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்காரு அவர் வந்து ஒரு கபடி பிளேயராக இருக்காரு அவர் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நாம இந்த படிக்கிறது படிச்சு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது அவர் வெறும் வந்து உடம்பு ஆரோக்கியம் வச்சுருந்தா போதுமா அவர் கபடி பிளேயர் அப்படின்னா ப்ராக்டிஸிங் அவர் அந்த களத்தில் இறங்கி அவர் ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தா தானே தெரியும் அந்த காலத்துல இறங்கி பிராக்டிஸ் பண்றது தான் இந்த டெஸ்ட் பிராக்டிஸ் அது பிரளிப்ஸ்கா இருக்கட்டும் மெயின்ஸ்கா இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே முக்கியம் ஸோ இந்த இதையும் வந்து நம்ம கூடவே சேர்த்து கொண்டு போகணும் ஸோ அது அது நமக்கு டிஎன்பிஎஸ் அகாடமியோட டெஸ்ட்டாக அப்படிங்கிற வந்து எந்த டெஸ்ட் சீரிஸ் வாங்க இருந்தாலும் சரி தயவு செஞ்சு ஒரு டெஸ்ட் சீரிஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதே வந்து நீங்கள் நீங்கள் உங்கள் ஏதோ படிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு டெஸ்ட் சீரீஸாக இருந்தாலும் சரி இல்லை வந்து டிஎன்பிஎஸ் அகேடமிலே நம்ம டெஸ்ட் சீரிஸ்லாம் ஒவ்வொரு எக்ஸாம்க்கு ரிலீஸ் பண்ணிக்கோம் அதுவாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணி சரி பட் தயவு செஞ்சு ஒரு டெஸ்ட் சீரீஸை ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப 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 முக்கியம் படிக்கிறது மட்டும் பத்தாது அதுவும் சேர்ந்து தான் நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபுல் ப்ரிப்பரேஷன் அப்ரோச் இதோட சொல்யூஷனா இதோட சொல்லியூஷனா டிஎன்ஸ் அகடமில வந்து நாங்க என்ன இப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஸோ இதை எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக டிபிராட் அகாடமி வெப்சைட்ல வந்து லைவ் கிளாஸஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அந்த லைவ் கிளாஸோட டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்ல இருக்குது அதில் ஃபுல்லாக போய் பாருங்க அது நான் ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இந்த லைவ் கிளாஸ் அப்படிங்கிறது ஆன்லைனில் லைவாவே வித் இன்ட்ராக்ஷனோட வித் டிஸ்கஷன் அண்ட் இன்ட்ராக்ஷனோட நம்ம பார்க்க போகிறோம் இது ஹண்ட்ரட் நம்மளோட சிலபஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ண போகிறது பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு மொத்த குரூப் ஒன்லேருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரிம் சிலபஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம் ஏன்னா பிரிம் சிலபஸ் நம்ம கரெக்டாக கவர் பண்ணி முடிக்கிற டயத்தில் நாம வந்து குரூப் டூ அண்ட் டூ எக்ஸாம் ப்ளஸ் இருந்து ஒன்று ரெண்டு மாதத்தில் குரூப் ஃபோர் எக்ஸாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஸோ அதை டார்கெட் பண்ணி தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து இந்த கிளாஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த கிளாஸஸ் பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்ல லைவ்லேயே நடக்கும் இது கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு மாதத்துக்கு கிளாஸ் மட்டுமே உங்களுக்கு கண்டினியூஸாக நடக்கும் ஸோ இது லைவ் கிளாஸ் அப்படிங்கிறதுனால இது லைவ் கிளாஸ் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து ஸ்டாஃபோட இன்ட்ராக்ட் பண்ணனும் அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா இது வந்து வெறும் ரெக்கார்டட் வீடியோஸ் கிடையாது இது லைவ் கிளாஸாக வரும் ஸோ உங்களுக்கு அதனால நீங்கள் வந்து ஸ்டாஃப் கூட வந்து டேரெக்டாக அப்போவே இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்பையும் இன்ட்ராக்ட் பண்ணலாம் இல்லைனா அதுக்கப்புறம் போன கிளாஸ் கிளாஸை பற்றி இந்த கிளாஸில் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி வந்து ஒரு அகடமியில் வந்து யூஸ்வலாக கேட்பீங்களோ அந்த மாதிரியும் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி டவுட் செஷன் தனியாகவே இதில் நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் ஸோ அந்த டவுட் செஷனில் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அது சப்ஜெக்டிவ் டவுட்டாக இருந்தாலும் சரி இல்லை அதோடய அப்ரோச் மெத்தடாலஜி டவுட்டாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து நம்ம இப்போ வந்து நான் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன் சார் நான் போன கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன் இல்லை இந்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற உங்களுக்கு சிரமம் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு கிளாஸ் முடிய முடியும் அந்த வீக்கோட ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம வெப்சைட்டில் ரெக்கார்டட் வீடியோஸாக அதை அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ அதையும் நீங்கள் அது வந்து நீங்க வந்து லைவ் கிளாஸ் மிஸ் ஆனாலும் அதை பார்த்துக்கலாம் இல்லை பியூச்சர்ல ரிவிஷனுக்கும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா கிளாஸ்மே ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம் பட் லைவ்ல வந்தீங்க அப்படின்னா அந்த இன்ட்ராக்ஷன் அந்த டிஸ்கஷனோட வந்து லைவ்லயே அந்த கிளாஸை நம்ம பார்க்க முடியும் அதுக்காக தான் லைவ் லைவ்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் அட்டென் பண்ணுங்க அப்படின்னு பட் டைமிங் எல்லாருக்கும் ஒத்து வராது அப்படிங்கிற இஷ்யூ இருக்கனால நம்ம வந்து அந்த ரெக்கார்டு வீடியோஸாக உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் நீங்க அதையும் வந்து வெப்சைட்ல பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து இதோட படிக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் வந்து ஃப்ரீயா வந்து சமச்சீர் கம்பைல்டா வந்துடும் அதே வந்து நீங்கள் டேரக்டா வெப்சைட்டில் படிச்சுக்கலாம் அது கோர்ஸாவது இப்போவே அது ஃப்ரீயா இருக்கு அது நீங்கள் வெப்சைட்

ஸ்டடி குரூப்பாக ஸ்டூடெண்ட்ஸை பிரித்து அந்த ஸ்டடி குரூப் ஏற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு டாஸ்க் கொடுத்து அவங்களே ஒரு டிஸ்கஷன் ஓரியன்ட் படிக்க வைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இதில் ஒரு இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப் இருக்கும் அதாவது நீங்கள் போன கிளாஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க போன டெஸ்ட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கிறத அனலைஸ் பண்ணி உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸஸ்லேயே வந்து லைவ்லேயே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் தேவையில்லை நீங்கள் ஒரு லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோனோ ஆண்ட்ராய்டு மொபைலோ ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் பேசிக் நெட்ஒர்க் ஃபெசிலிட்டி இருந்தால் போதும் உங்களுக்கு நெட்வொர்க் பேசிக்

லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணுறோம் டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயாகவே வந்துடும் அட் டென் பிஸ் செகண்ட் டெஸ்ட் சீரிஸ் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க அது நம்ம வெப்சைட்டில் இப்போ குரூப் ஒன்னுக்கு டெஸ்ட் சீரிஸ் லைவ்ல இருக்கு குரூப் டூ அண்ட் டூ இயர்க்கு நம்ம அடுத்து நம்ம இன்னும் ஒன் 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 மந்த்தில் வந்து லான்ச் பண்ண போகிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சொல்கிறேன் அதே மாதிரி டுவெண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீனா டூ தௌசண்ட் செவன்டீன் அதோட டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் ஏற்கனவே வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த இந்த லைவ் கிளாஸ் வரவங்களுக்கு அந்த டெஸ்ட் ஃபுல் ஃபுல் ஃபிளஜ் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்துடும் ஸோ ஆறு மாதத்துக்கு நமக்கு கிளாஸ் மட்டுமே இருக்கும் கிளாஸ் கம் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆறு மாதத்துக்கு மட்டுமே இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டட் வீடியோஸை பார்க்குறதுக்கும் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த லிமிட்டும் இருக்காது நீங்கள் எப்போ வேணாலும் அந்த ரெக்கார்டட் வீடியோஸை பார்த்துக்கலாம் அது எல்லாமே வந்து ஜஸ்ட் உங்களோட லாகின் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு வெப்சைட்டில் அந்த கோர்ஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த சிங்கிள் இதிலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ரெக்கார்ட் வீடியோஸாக இருக்கட்டும் கிளாஸாக இருக்கட்டும் இல்லை வந்து உங்களுடைய மெட்டார்ஷிப்பாக இருக்கட்டும் டெஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே இந்த ஒரு லிங்க்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட லாகின் அது மட்டும் தான் நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து இந்த கிளாஸஸ் நமக்கு ஜூலை எண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதோடைய டெமோ கிளாஸஸ் இப்போ டெய்லி கிளாஸஸாக வந்து டெய்லி டெய்லி லைவாக வந்து நம்மளோட வெப்சைட்லேயும் வந்துட்டு பிளஸ் யூடியூப் சேனல்லையும் அது லைவாகவே வந்துகிட்டு இருக்கு ஸோ நீங்கள் அதில் இந்த டெமோ கிளாஸஸ்ல இந்த ஃப்ரீ இதெல்லாம் ஃப்ரீ கிளாஸஸ் தான் ஜூலைக்கு அப்புறம் தான் வந்து ஆக்சுவல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அந்த இதில் நீங்கள் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது அந்த டிஸ்கஷனில் கலந்துக்கணும் அந்த கிளாஸஸில் வந்து ஸ்டாஃபோட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த லிங்க்கில் வந்து பாருங்க உங்களுக்கு மண்டே டு சாட்டர்டே வந்து கிளாஸஸ் ரெகுலராக போயிட்டே இருக்கு அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதோட ரெக்கார்டட் வீடியோஸ் முடிஞ்ச கிளாஸோட ரெக்கார்டட் வீடியோஸும் நம்ம வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒன் டூ ரெண்டு மூணு கிளாஸஸ் முடிஞ்சிருக்கு அது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நமக்கு ஒரு பிரிலன்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது குரூப் ஒன் மெயின்ஸா குரூப் டூ மெயின்ஸா அதே மாதிரி குரூப் ஃபோருக்கு மெயின்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது அதுக்கேற்ற மாதிரி வந்து மெயின்ஸ் தனித்தனியாக வந்து உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்துடும் பட் அது என்ன ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஒவ்வொரு ப்ரிப்ரேஷன் இருக்கு இல்லையா மெயின்ஸ் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து தனியாக பிரிஞ்சு அந்தந்த எக்ஸாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தனித்தனியாக வந்து ப்ரிப்ரேஷன் இருக்கும் நமக்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மெயின்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரிலம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது இண்டிவிஜுவலாக அந்த எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம் இருக்குங்கிறதுக்கேற்ற மாதிரி அந்த இது ஸ்டார்ட் ஆகும் மெயின்ஸும் கிட்டத்தட்ட வந்து ஃபுல் டிஸ்கஷன் அண்ட் லைவாகவே இருக்கும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிலம்ஸ் முடிகிற டைத்தில் உங்களுக்கு நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவோம் ஸோ நல்லபடியாக படிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஒரே மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன்லேயே ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ரெடி ஆக முடியும் நம்மளோட டார்கெட் வந்து குரூப் ஒன் என்னோட டார்கெட் குரூப் டூ அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் ஒரே மோட் ஆஃப் பிரிப்பரேஷன் இருந்தீங்க அப்படின்னா வந்து எந்த எக்ஸாம் நடுவில் வந்தாலும் அந்த டிஎபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நம்மளால ஈஸியாக வந்து கிளியர் பண்ணி வர முடியும் அதாவது கோவிட் நைன்டீன் வந்துருச்சு கொரோனா வைரஸ் வந்துருச்சு எக்ஸாம் நடக்குமா நடக்காதான் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அதுக்குண்டான டீடைல்டு எக்ஸ்ப்ளனேட்டரி வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பிளஸ் டிஎன்பிஎஸ்சி என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கிறது நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ்லயுமே வந்து நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் அதை பார்த்தாலே தெரியும் எப்படி இதெல்லாம் ஒரு ஒரு ஒன்னாக டூ மந்த்ல வந்து எல்லாம் சால்வ் ஆகி நான் நல்ல நிலமைக்கு வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணதான் போறாங்க அந்த இடத்துல மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கும் போது கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ இருந்த பிரிப்பரேஷன் கண்டினியூ பண்ணுங்க படிச்சிருக்கவங்க கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி நினைக்கிறவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னால் இந்த லாக்டவுன் டைத்துலையும் கண்டினியூஸாக படிச்சிருக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஏன்னா நம்ம கிளாஸஸ் போடும்போதும் சரி இல்லை நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணும்போதும் சரி நான் கண்டினியூஸாக வந்து இந்த இந்த டைம்ல அவங்களோட பிரிப்பேஷனில் என்ன நடந்தாலும் நான் என் பிரிப்பேஷனை விட மாட்டேன் படிச்சிருக்கவங்க இருக்கு வந்து கண்டினியூஸாக இருக்க தான் செய்கிறாங்க நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க கண்டிப்பாக நம்மளாலேயே சக்ஸஸ் பண்ண முடியும் ஆல் பெஸ்ட் தேங்க்யூ